ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து காலம் பாக்ஸ் கான்க்ரீட் வந்து நடந்துகிட்ருக்கு. குழி தோண்டி ஃபஸ்ட்டு வந்து பிசிசி வந்து போட்ட பிறகு அப்புறம் மேட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே காங்கிரீட் போடுறோம் இல்லையா. காங்கிரீட்டு மேட் காங்கிரீட் முடித்த பிறகு இந்த மாதிரி காலம் பாக்ஸ் வந்து போடுறோம். ரமா வந்து டேப் பிடிக்கிறாரு. அந்த பாக்ஸ் கொண்டு வந்து பிடிச்சிட்டு இந்த சைடு கிருஷ்ணன் மேஸ்திரி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டிஸ்டன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வருதா நேராக வருதா அந்த தூக்கு குண்டும் வச்சும் பார்த்துக்குறாங்க. பில்லர் டு பில்லர் நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணி அது கரெக்டாக தான் வந்து வச்சு கொண்டு வரோம். இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல எதுவும் நகர்ந்துருக்கும் இல்லையா. அந்த நகராமல் இருக்குது, நகராமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டான பொசிஷன் வந்து பார்த்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுறாங்க. தரைக்கு தரை வந்து செட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நாலு பேர் வேலை செய்கிறாங்க. ரெண்டு பேர் கலவை மிக்ஸ் பண்ணுறாங்க. காலம் பாக்ஸ் போடுறதுக்கு உள்ளே ஒருத்தர் இறங்கியும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலேயும் வந்து நம்ம கிருஷ்ணன் மேஸ்திரி வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது போக என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஃபிட் பண்ணி சரி பண்ணி வந்த பிறகு அதில் உள்ளே வந்து மேனுவலாக மிக்ஸ் பண்ண காங்கிரீட் மிக்சரை வந்து இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிவிட்டு எதுவும் லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது, சைடில் எதுவும் வந்துடக்கூடாது. அப்புறம் அதை வந்து தட்டி விடுறாங்க. எதுவும் உள்ள பபுள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஹனிகோம்பு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அது எதுவும் ஃபார்ம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அந்த ஏர் கன் மாதிரி ஒன்று உள்ளே விட்டு பார்ப்பாங்க. அது இவங்கக்கிட்ட இல்லாதனால கம்பி மாதிரி குத்தி பண்ணுறாங்க. அப்பப்போ தட்டி வந்து பார்த்துக்கிறாங்க. இது வந்து ஃபில் பண்ண இது எதுவும் ஃபில் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இது வந்து பொசிஷன் பார்த்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. கார்னரில் வர பில்லர் அப்படிங்கிறதுனால லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப்பும் ரைட் சைடில் கொஞ்சம் அதிகமான கேப்பும் வந்து அமைச்சு இது மாதிரி வந்து செட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த கடைசி இதுவும் வந்து கடைசி இதுவும் காமிக்கிறேன். அங்கே ஃபிட் பண்ணி முதல்ல வந்து தட்டி சரி பண்ணுறாங்க. ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் அதே மாதிரி சென்டரில் வர இது யூஸ்வலாக அந்த வைப்ரேட்டர் வந்து போடுவாங்க. அது வந்து உள்ள ஹனிகோம்பு வராமல் இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து இவங்க சைடில் தட்டி மேனுவலாக வந்து போடுறாங்க. ஏர் வேக்கம் எதுவும் வந்து ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து கலவை எடுத்து கொடுக்குறாரு. ஒருத்தர் வந்து அங்கே லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவங்களால் ஒரு நாளைக்கு வந்து இது மாதிரி நாலு பேர் வேலை செஞ்சாங்கன்னா எட்டு பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுது. எட்டு பாக்ஸு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கான க்வெஸ்சன். எட்டு பாக்ஸில் சாரி ஆறு ஏழு பாக்ஸ் இருக்குது மேஸ்திரி. ஏழு பாக்ஸ் தான் இருக்கா? ஏன் எட்டு? ஓகே, அங்கே ஒன்று இருக்குது கடைசியில். எட்டு பாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கட்டுறாங்க. அது எட்டு வந்து இன்றைக்கி ரெண்டு வாங்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. அங்கே அந்த சைடு ஒன்று எட்டு வந்து இருக்குது. இன்னொரு எட்டு நாளைக்கு வந்து கொண்டு வருவாங்க. இது ஆன பிறகு நாளைக்கே வந்து இதை வந்து இந்த நட்டை கலட்டினா இதை வந்து நாளைக்கே வந்து கலட்டிடலான்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த காலம் பாக்ஸ் போடக்கூடிய டெக்னிக்கு. ஓகே, பாய்.